வணக்கம் நண்பா. தளபதி 66 படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹைதராபாத்தில் ஒரு வேறு லெவலில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் தமன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாப்புல. அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் ஒர்க்கர்ஸ், அதாவது சரத்குமார், பிரபு, தளபதி, நம்ம சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் செட்டிலேருந்து இருக்காங்க. செம்மையாக வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இண்டியா மூவியாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தோட டைட்டில் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி என்ன பிள்ளைங்க எல்லாருமே செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெறித்தனமான அப்டேட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி 67 பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தை யாருப்பா தயாரிக்க போகிறது, செவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோ நம்ம லலித் அவரான்னு பார்த்தீங்கன்னா அவர் கிடையாது நண்பா. இப்போதைக்கு கமல்ஹாசன் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தை ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ்டாக சொல்லியிருக்காங்க, நம்ம தளபதியிட்ட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லியிருக்காப்புல. இதை போயிட்டு பார்த்தீங்கன்னா லோகேஷ் சார் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம தளபதி நாட்டை வந்து சொல்லியிருக்காப்புலையா, இதற்கான எந்த ஒரு பதிலும் வரல. அப்படி ஓகே ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா தளபதி 67 பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் நம்ம தளபதி கூட ஏதோ ஒரு ரோலில் நடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ அப்படி இருந்தால் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம தளபதி அப்டேட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேரில் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.